நூற்றாண்டு பேசும் நான்காண்டு சாதனை. இந்தியாவை ஒன்றுபடுத்தி காட்டிய இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் கனவு முழுமையான தினம். இந்திய சுதந்திரம் அடைந்த சமயத்தில் ஏற்பட்ட தவறுகள் சரி செய்யப்பட்ட தினம். இந்தியா என்ற இரு நாடு முழுமையாக இணைந்த தினம். ஆம், காஷ்மீர் இந்தியாவில் முழுமையாக இணைக்கப்பட்ட தினம். இந்தியாவிடமிருந்து பிரித்து காட்டுவதற்காகவே இருந்த இந்த சிறப்பு அந்தஸ்தை கொடுத்து வைத்திருந்தார்கள் காஷ்மீருக்கு. இந்தியாவில் அனைவரும் ஒன்றுதான், இனி இந்த நாட்டில் எந்த பேதமும் இல்லை என்று பறைசாற்றும் விதமாக நீக்கப்பட்டது அந்த சிறப்பு அந்தஸ்து. கத்தியின்றி ரத்தமின்றி நடந்த யுத்தமாக நம்முடைய சுதந்திர போராட்டத்தை சொல்வார்கள். அதற்கு சற்றும் குறைவில்லாமல் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. கலவரக்காரர்கள் ஆக்கிரமித்து இருந்தது காஷ்மீரை. எதற்கெடுத்தாலும் கல்வீச்சு நடத்தும் அளவுக்கு இளைஞர்களை மூளை செலவை செய்யப்பட்ட காஷ்மீரை, இந்திய நாட்டின் மிகப்பெரிய துயர இனப்படுகொலைகள் நடந்த காஷ்மீரை இந்தியாவுடன் இணைப்பது அவ்வளவு சாதாரணமான விஷயமில்லை. எங்கேனும் கொஞ்சம் தவறு நடந்திருந்தாலும் இந்தியா மிகப்பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருந்திருக்கும். ஆனால் நடப்பதுதான் மோடி ஆட்சியாயிற்றே. எந்தெந்த வழியிலெல்லாம் தவறு நடக்க வாய்ப்புள்ளது என்று ஆராய்ந்து அந்தந்த காரியத்துக்கு அதற்கான வல்லவனை நியமிக்க வேண்டும் என்ற வள்ளுவனின் கூற்றுப்படி முழு பொறுப்பையும் அமித்ஷாவுக்கு கொடுத்து மிக மிக சாதாரணமாக பாராளுமன்றத்தில் வாசித்து முடித்துவிட்டார்கள். காஷ்மீரில் தேசிய கொடி பட்டொளி வீசி பறக்கிறது. லால் சவுக் என்றால் தீவிரவாதிகளும் கல்வீச்சு சம்பவங்களும் ஞாபகம் வந்தது போய் இந்திய தேசிய கொடியும் பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கமும் ஞாபகம் வருகிறது. முத்தாய்ப்பாக காஷ்மீரில் G20 நாடுகளின் கூட்டம் கூட நடந்து முடிந்துவிட்டது. சுற்றுலா மற்றும் வளராமல் இந்தியா ஒட்டுமொத்தமாக வளர்கிறது. இது மோடி ஆட்சியின் நூற்றாண்டு பேசும் சாதனை என்று சொன்னாலும் மிகையாகாது. ஜெய்ஹிந்த்.